வெல்கம் டு கோதை சமையல். இன்றைக்கி என்ன ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா, ஏகாதசி அன்னைக்கு முழுக்க விரதம் இருந்திருப்போம். விரதம் இருந்துட்டு மறுநாள் துவாதசி அன்னைக்கு பண்ணுற பாரணை, துவாதசி பாரணை தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதில் மூணு முக்கியமான இன்க்ரீடியண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அகத்திக்கீரை, நெல்லிக்காய், சுண்டைக்காய், இது மூணு வந்து அன்னைக்கு சமையலில் நம்ம சேர்த்துக்கணும். அது மட்டும் இல்லாமல் புளி வந்து இல்லாமல் சமைக்கணும். இங்காத்து வழக்கப்படி என்னென்ன சமையலோ அந்த ஐட்டம்ஸ்லாம் நான் பண்ணியிருக்கேன். வெண்டைக்காய் மோர்க்குழம்பு, புடலங்காய் பொரிச்ச கூட்டு, சர்க்கரை பொங்கல், பரங்கிக்காய் கறிமது, அகத்திக்கீரை கறிமது, நெல்லிக்காய் தயிர் பச்சடி, அப்புறம் பார்த்திங்கன்னா மாங்காய் ரசம், புளி சேர்க்காதனால மாங்காய் ரசம், சுண்டைக்காய் பொடிக்கறி, இதெல்லாம் தான் பண்ணியிருக்கேன். சாதம், இலக்கி பருப்பு இதெல்லாம் தான் பண்ணியிருக்கேன். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். கறிக்காயெல்லாம் நறுக்கி வச்சுருக்கேன் பாருங்கள், எல்லா காயும் நறுக்கி வச்சாச்சு. அதே மாதிரி தேங்காய் வந்து ஒரு தேங்காயை உடச்சி அப்படியே திருகி வச்சுருக்கேன். பாசிப்பருப்பு வந்து நம்ம எல்லா ரெசிபிக்கும் கொஞ்சம் கொஞ்சம் சேர்க்கறனால அதை ஊற வச்சு வச்சுருக்கேன். அப்புறம் சக்கரை பொங்கலுக்கு பச்சரிசியும் பாசிப்பருப்பும் ஊற வச்சு வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு பொரிச்ச கூட்டு பண்ணுறதுக்கு குக்கரில் வந்து புடலங்காயும் பாசிப்பருப்பும் சேர்த்துக்கிறேன். ஒரு புடலங்காய் சேர்த்துட்டு கால் கப்பளவு பாசிப்பருப்பு சேர்த்து ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி விட்டு ஒரு மூணு விசில் வச்சு எடுத்துகிட்டு வந்துடுவோம். அடுத்து கடாயில் வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுக்கிறேன். பொரிச்ச கூட்டுக்கு வந்து நம்ம மசாலா அரைக்க போகிறோம். ரெண்டு டீஸ்பூன் அளவு உளுத்தம்பருப்பு, ஒரு டீஸ்பூன் அளவு மிளகு, அரை டீஸ்பூன் அளவு ஜீரகம், இது கூட எவ்வளோ காஞ்ச மிளகாய் வேணுமோ அதையும் சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்குவோம். பருப்பு வந்து பொன்னிறமானதும் இதை எடுத்து மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்குவோம். அது கூட வந்து ஒரு நாலு டீஸ்பூன் அளவு தேங்காய் சேர்த்து அரைச்சிக்குவோம். இப்போ மசாலாலாம் அரைச்சி எடுத்தாச்சு. அடுத்து ஒரு கடாய் அடுப்பில் வச்சு எண்ணெய் விட்டுக்கிறேன். எண்ணெய் விட்டுட்டு கடுகு உளுத்தம்பருப்பு தாளிச்சுக்குவோம். கடுகு உளுத்தம்பருப்பு பொரிஞ்ச பிறகு கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்குவோம். இதுக்கப்புறம் நம்ம குக்கரில் வேக வச்சு வச்சுருந்தோம்ல புடலங்காய் பாசிப்பருப்பு, அதை ஆட் பண்ணிக்குவோம். இது கூட நீங்கள் வந்து உப்பு, மஞ்சள் பொடி, அதே மாதிரி நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கோம்ல அதுவும் சேர்த்துட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு கொதி வந்து இறக்குனா நமக்கு வந்து பொரிச்ச கூட்டு ரெடி ஆகிடும். அடுத்து அகத்திக்கீரை கறிமீது பண்ணுறதுக்கு கடாயில் வந்து கடுகு உளுத்தம்பருப்பு எண்ணெய் விட்டு தாளிச்சுக்கிறேன். கடுகு உளுத்தம்பருப்பு பொரிஞ்ச பிறகு இது கூட வந்து அகத்திக்கீரையை சேர்த்துக்குவோம். அகத்திக்கீரையை சேர்த்துட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் வந்து கலரி விடுங்க, அதாவது ஃப்ரை பண்ணிக்குவோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கால் கப்பளவு பாசிப்பருப்பை ஊற வச்சு வச்சுருக்கேன், அதை சேர்த்துட்டு கொஞ்சமாக ஒரு ரெண்டு டம்ளர் அளவு தண்ணி ஊற்றி வேக வச்சுக்குவோம். அகத்துக்கீரை வந்து வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும், ஸோ லோ ஃப்ளேமில் வச்சு மூடி போட்டுருங்க, கொஞ்சம் வெந்து வரட்டும். அடுத்து மாங்காய் ரசம் பண்ணுறதுக்கு மாங்காயை வந்து குக்கரில் சேர்த்துக்கிறேன். நான் வந்து மேல் தோலோடையே சேர்த்துருக்கேன், அப்புறமா எடுத்துக்கலான்னு. உங்களுக்கு வேணான்னா நீங்கள் மேல் தோலை சீவிட்டு அதுக்கப்புறம் மாங்காயை சேர்த்துக்கோங்க. அது கூட கால் கப்பளவு துவரம்பருப்பை ஊற வச்சு வச்சுருந்தேன், அதையும் சேர்த்துட்டு ஒரு டம்ளர் தண்ணி விட்டுட்டு அது கூட மஞ்சள் பொடியை ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு நாலஞ்சு விசில் வச்சு எடுத்துகிட்டு வந்துடுவோம். அடுத்து பார்த்திங்கன்னா நெல்லிக்காய் தயிர் பச்சடிக்கு நெல்லிக்காய் மூணு நெல்லிக்காயை கட் பண்ணி எடுத்திருக்கேன், அதை சேர்த்துட்டு அது கூட ஒரு பச்சை மிளகாய், ஒரு நாலு டீஸ்பூன் அளவு தேங்காய் ஆட் பண்ணிக்குவோம். நாலுலேருந்து அஞ்சு டீஸ்பூன் அளவு தேங்காய் சேர்த்துக்கோங்க. இதை வந்து ஃபைனாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். இப்போ அரைச்ச விழுது வந்து வேறு ஒரு பவுலுக்கு மாற்றின்ட்டு அதில் வந்து தயிர் வந்து சேர்த்துக்கிறேன். நல்லா இந்த மாதிரி திக்கான தயிரை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ரெசிபிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு தாளிச்சு கொட்டிக்குவோம். கருவேப்பிலை கிள்ளி ஆட் பண்ணிக்கிறேன். இது கூட பார்த்திங்கன்னா கடுகு உளுத்தம்பருப்பு பெருங்காயம் இதெல்லாம் தாளிச்சு வச்சுருந்தேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா அகத்திக்கீரை வந்து நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ இதில் கொஞ்சமாக மஞ்சள் பொடியும் உப்பும் ஆட் பண்ணிக்குவோம். ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவு தேங்காய் துருவி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்டு இறக்கிட்டோம்னா நமக்கு வந்து கறிமீது ரெடி ஆகிடுச்சு.
அடுத்து வந்து சக்கரை பொங்கல் பண்ணுறதுக்கு பாத்திரத்தில் தண்ணி சேர்த்துக்கிறேன். ஒரு 5 டம்ளர் அளவு தண்ணி விட்டு தண்ணி நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு. நான் வந்து இன்னைக்கு ஒரு ஆளுக்கு பச்சரிசியும் அது கூட வந்து கால் அளவுக்கு பாசிப்பருப்பும் சேர்த்துருந்தேன். அதை வந்து இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். தண்ணி நல்லா கொதிச்சு வந்ததும் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து குக்கரில் வைக்காமல் இந்த மாதிரி டைரெக்டாக பண்ணும்போது ரொம்ப நேரம் ஆனாலும் சக்கரை பொங்கல் வந்து நெகிழவே இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா அது வெந்துட்டு இருக்கிறதுக்குள்ளே இந்த பக்கம் மாங்காயும் பருப்பும் வந்து நல்லா வெந்து வந்துருச்சு. நான் இந்த தோல் மேல் தோலை மட்டும் எடுத்துன்றேன். எடுத்துகிட்டு ஒரு மிக்சி ஜாரில் கொஞ்சமாக இஞ்சி, அது கூட பச்சை மிளகா, 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் அளவு ஜீரகம் சேர்த்து இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம் மாங்காய் ரசத்துக்கு. இப்போ கடாய் அடுப்பில் வச்சுருக்கேன் மாங்காய் ரசம் பண்ணுறதுக்கு. ஒரு 4-5 டீஸ்பூன் அளவு நெய் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் கடுகு தாளிச்சுக்குவோம், ஜீரகம் தாளிச்சுக்குவோம். இது கூட நம்ம மசிச்சு வச்சுருக்க மாங்காயும் பருப்பையும் இந்த மாதிரி நல்லா மசிச்சுட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பொடி பண்ணி வச்சுருந்தோம்ல இஞ்சி பச்சை மிளகா அந்த விழுதையும் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த ரெசிபிக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு தண்ணி விட்டுட்டு நல்லா பொங்கி வரட்டும். கொதிக்கக்கூடாது, பொங்கி வந்ததும் நம்ம இறக்கிக்கலாம். கொஞ்சமாக பெருங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ லைட்டாக பொங்கி கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. நான் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதில் வந்து கொத்தமல்லி கருகப்பிலை இதெல்லாம் ஆட் பண்ணிக்கிறேன். நெய்யில் வந்து கடுகும் ஜீரகமும் தாளிச்சு கொட்டிக்குவோம். இப்போ சாத்தமது ரெடி ஆகிடுச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா பரங்கிக்காய் கறிமுது பண்ண போகிறோம். அதுக்கு கடாயில் எண்ணெய் விட்டு கடுகு உளுத்தம் பருப்பு தாளிச்சுக்கிறேன். அது கூடவே காரத்துக்கு ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் தாளிச்சுக்குவோம். இப்போ 1 கப்பளவு பரங்கிக்காயை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மூடி போட்டு வச்சுருங்க, நல்லா வெந்து வரட்டும். பரங்கிக்காய் வந்து நமக்கு சீக்கிரமாக வெந்துடும். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா சக்கரை பொங்கல் வந்து சூப்பராக குழஞ்சி வெந்து வந்தாச்சு. இப்போ இதில் வந்து வெல்லம் சேர்த்துக்குவோம். நான் வந்து 1/2 கிலோ வெல்லத்தில் 1 கைப்பிடி வெல்லம் மட்டும் எடுத்து வச்சுட்டு அப்படியே மீத வெல்லத்தை சேர்த்துக்கிறேன். நம்ம எடுத்திருக்க 1 ஆளுக்கு பச்சரிசி, 1/4 கப்பு வந்து பாசிப்பருப்புக்கு, வெல்லம் வந்து 1/2 கிலோவில் 1 கைப்பிடி மட்டும் எடுத்து வச்சுட்டு நான் அப்படியே ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இது கூட கொஞ்சமாக பச்சை கற்பூரம், ஏலக்காய் பொடி, அப்புறம் வந்து 4-5 டீஸ்பூன் அளவு நெய் ஆட் பண்ணிக்கோங்க. சக்கரை பொங்கல் பண்ணும்போது நம்ம பச்சை கற்பூரம் சேர்த்தா ரொம்ப வாசனையாக கோவிலில் இருக்க மாதிரி இருக்கும். அதனால கட்டாயம் அவாய்ட் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க, டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அருமையாக தித்திப்பாக சக்கரை பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா பரங்கிக்காய் கறிமுதும் இந்த பக்கம் நல்லா வெந்தாச்சு. இதில் வந்து 2 டீஸ்பூன் அல்லது 3 டீஸ்பூன் அளவு தேங்காய் சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் அளவு நாட்டு சக்கரை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக கொஞ்சமாக பரங்கிக்காய் கறிமுதுக்கு உப்பு சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு இறக்கிக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் மோர்க்குழம்புக்கு வெண்டைக்காயை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். அதுக்கு வந்து கடாயில் எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் விட்டுட்டு ஒரு 10 வெண்டைக்காய் கிட்டக்க கட் பண்ணி எடுத்துருக்கேன். அதை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோம். நல்லா வந்து பொன்னிறமாக ஃப்ரை பண்ணோம், அப்போ தான் வந்து குழம்புல சேரும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்து சுண்டக்காய் பொடி கறி பண்ணுறதுக்கு கடாயில் வந்து பொடி திரிச்சுக்க போகிறோம். அதுக்கு பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் அளவு தனியா சேர்த்துக்கிறேன், 1/2 டீஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு, அப்புறம் காஞ்ச மிளகாய் எவ்வளோ வேணுமோ அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது கூட 1/4 கப்பளவு தேங்காய் துருவல் சேர்த்துட்டு ஒரு 2 பரட்டு மட்டும் பரட்டிட்டு எடுத்துக்கலாம். எடுத்து மிக்சியில் வந்து பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்குவோம். இப்போ அதே கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு கடுகு தாளிச்சுக்கிறேன். கடுகு நல்லா வெடித்ததும் அது கூட உளுத்தம் பருப்பு ஃப்ரை பண்ணிவிட்டு 1/4 டீஸ்பூன் அளவு ஜீரகமும் சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கிறேன். இப்போ பச்சை சுண்டைக்காயை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் 2 2 அந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு ஒரு 5-6 நிமிஷம் வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு மூடி போட்டுருவோம். இது வந்து நல்லா வெந்து வரட்டும் காய். இப்போ காய் நல்லா வெந்தாச்சு. இது கூட வந்து உப்பு சேர்த்துக்குவோம்.
தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்க மசாலாவையும் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிட்டா பொடி கறி ரெடி ஆயிடுச்சு. ஃபைனலாக மோர் குழம்பு பண்ணுறதுக்கு மிக்சியில் வந்து அரைச்சி எடுத்துக்கோ. அதுக்கு 3 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். அது கூட 1 கப் அளவு தேங்காய் சேர்த்துக்கிறேன், 1 டீஸ்பூன் அளவு ஜீரகம், ஊற வச்ச துவரம்பருப்பு 1 டீஸ்பூன். இப்போ இது கூட தனியா 1 டீஸ்பூன். இதை வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். அடுத்து பார்த்திங்கன்னா தயிரை வந்து கரைச்சிக்க போகிறோம். தயிர் வந்து நல்லா திக்கான தயிராக, ரொம்ப புளிக்காத தயிராக எடுத்துக்கோங்க. அதை இந்த மாதிரி கடைஞ்சி எடுத்துக்குவோம். அதாவது தண்ணியெல்லாம் விடாமல் சும்மா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்குவோம். அதுக்கப்புறம் வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க விழுதை சேர்த்துக்குவோம். இது கூட மஞ்சள் பொடி, தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்குவோம். கடாயில் வந்து தேங்காய் விட்டுட்டு கடுகு போட்டு தாளிச்சாச்சு. அது கூட வந்து கருகப்பில் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு தேங்காய் பிடிக்கும்னா தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க, அப்படி இல்லைன்னா குக்கிங் ஆயிலே ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கரைச்சி வச்சுருக்கோம்ல அதையும் ஆட் பண்ணிவிட்டு பெருங்காயம் சேர்த்துட்டு இது வந்து பொங்கி வந்தால் மட்டும் போதும், கொதிக்க வேணாம். இப்போ பார்த்திங்கன்னா லைட்டாக பபுள்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன். அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நான் வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருக்க வெண்டைக்காயை வந்து சேர்த்துக்கிறேன் இது கூட. இப்போ வெண்டைக்காய் மோர் குழம்பும் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. எல்லா சமையலும் அற்புதமாக பண்ணியாச்சு. டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் இந்த ரெசிபியெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏகாதசி அன்னைக்கு நம்ம வந்து அரிசி உப்புமா எப்படி பண்ணுறது, கத்திரிக்காய் கொஸ்தோட அரிசி உப்புமா எப்படி பண்ணுறதுங்கிற வீடியோ போட்டிருக்கோம். அதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், எண்ட் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். வேணா செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.